அனைவருக்கும் வணக்கம். இங்கே தமிழன். நான் அந்த இது சொன்னேன்ல, சுரேஷ் நேர்ட்னு சொல்லிட்டு ஓட்டு போட வீட்டில் ஓட வச்சுனா இங்கே பாருங்கள், சுரேஷ் நேர்ட் தான். ரிசல்ட்டு கழிச்சிச்சு, சொட்டு தண்ணி இல்லை. பாரு நல்லா பாருங்கள், சுவிட்ச் பாக்ஸ் பார் தண்ணியாக இருந்தது, கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. இது வேறு இந்த துணி வேறு வச்சு கட்டி செவத்தில் வர தண்ணி அப்படியே எடுத்து வந்து பாத்திரத்துக்கு முன்னாடி ஐடியா பண்ணோம். அவ்வளோ கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டு அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம். எவ்வளோ மழை பெய்யுறீங்க பாருங்கள், இவ்வளோ மழையிலே வந்து ஒரு துணி தண்ணி கூட உழவில். ஸோ அங்கே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த மூணு பைப் வழியாக வந்து சொல்லியிருந்தேன். இந்த மூணு பைப்புக்கு ஆக்ஷன் எடுத்தேன். நெக்ஸ்ட் செவத்து வழியாக சொல்லிட்டேன், செவத்துக்கும் ஆக்ஷன் எடுத்துருக்கேன். அது என்ன ஆக்ஷன் சொல்லிட்டு இப்போ பாருங்கள், ரிசல்ட்டை காமிச்சிட்டேன். மாடியில் என்னென்ன வேலை பண்ணுறேன்னு அதையும் காமிச்சிடறேன் பாருங்கள். கொஞ்சம் நெஞ்சம் வேலை இல்லைங்க, பாருங்க. இந்த இந்த இது வந்து ஓடு போட வீடு பக்கத்தில் இருக்குங்களா, இது பக்கத்தில் ரூஃப் போட வீட்டுருக்குங்களா. இந்த செவத்து ஓட்டில் டேப்பர் காமிச்சு விட்டாச்சு, நீட்டுக்கும் பாருங்கள். சிமெண்ட்டில் பால் ஊற்றி வாட்டர் ப்ரூஃப் சொல்யூஷன் ஊற்றி டேப்பர் காமிச்சு விட்டோம். தண்ணி பூரா வந்து செவத்து ஓட்டில் சொக்காது. செவத்து ஓட்டில் சொக்கிச்சினாலே அப்படியே சிப்பேஜ் ஆகி அந்த பக்கம் எந்த பக்கம் வேணால் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் வந்து சிமெண்ட் டேப்பர் வாட்டர் ப்ரூஃப் லிக்விட் போட்டு சிமெண்ட் பால் ஊற்றி டேப்பர் காமிச்சாச்சு. ஸோ இங்கேயும் வந்து தண்ணி சொக்காது. படிக்கட்டில் பாருங்கள், பாசை பூரா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி பூரா வந்தோன்னா சரணு கீழே வந்துடும், அங்கே தண்ணி சொக்கி நிற்காது. சொக்கி நின்னால என்ன ஆகும், செவத்து ஒட்டில் அப்படியே ஈரமாகி அந்த ஈரம், அதாவது ஸ்பாஞ்சிலேருந்து தண்ணி சொல்கிற மாதிரி தான் உள்ள இஷ்யூ. உள்ளே வந்து ஆக்சுவலி வந்து பத்தில வழியாக தண்ணி வரல, ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணி பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அது தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லிக்விட் பண்ண இருக்கும், அந்த மாதிரி தான் உள்ளே லீக் ஆச்சு. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு. உள்ளே மூணு பைப் இருந்தது பார்த்தீங்களா, அதில் ஒரு பைப் தவறு போகிறோம், டம்மி போடுச்சு ஆல்ரெடி. இன்னும் ரெண்டு பைப் வந்து அந்த படிக்கட்டு ரூம் உள்ளே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓப்பன் ஆகுது. இந்த பைப்புக்கு என்ன ஆகுனா, மழை பெய்யும்போது பாருங்கள் இந்த வந்து தண்ணி இந்த இந்த வாய்ப்பு இருக்குது பார்த்திங்களா, இது கதை கூட ஆக்சுவலி இந்த படிக்கட்டு வந்து பாத்ரூமே செட் பண்ணியிருக்கோம். அது ஒழி உள்ளே வந்துட்டு இங்கே தண்ணி ரம்பிடும், தண்ணி ரம்பிட்டு இந்த பைப் வழியாக போயிருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ண பண்ணால் இங்கே ஒரு டேப்பர் மாதிரி காமிச்சு, ரேம்ப் மாதிரி காமிச்சு, தண்ணி சாரில் உள்ளே வந்தாலும் அப்படியே அது அதில் வெளில ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்க. தெரியுதுங்களா, தண்ணி தேக்குது, இப்படியே வெளில போகுது, இந்த பக்கம் உள்ளே வராது. ஸோ அதுவும் அவாய்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பைப் வந்து மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்து அது அதோடய தண்ணி போகிறது வாய்ப்பு இல்லை, அதில் தெரியும். தெரியுதுங்களா இந்த ஒட்டில். ஸோ அந்த மாதிரி அதுவும் பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து ரூட் காஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிளியராக கண்டுபிடிச்சிருந்தால் அந்த சொல்யூஷன் நாங்கள் அந்த சொல்யூஷன் நாங்கள் எடுத்துருக்கோம். உண்மையிலே வந்து ரிசல்ட் ரொம்ப சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இது வந்து எல்லோரும் அதை கண்டுபிடிச்சிட முடியாது, ஏன்னா அது வந்து நாங்கள் தான் துன்பத்தில் ரொம்ப அவதிப்பட்டுக்கிறோம். வீடு ஃபுல்லாக தண்ணியாகிடுச்சு, ஓடு பக்காவாகுது, புது ஓடு இல்லை எங்கேயும் ஓட்ட கிடையாது, ஆனால் லீக்கேஜ் வருது. லீக்கேஜ் வருதுன்னா எப்படி தொடர்ந்து ஊற்றல, அப்படியே சீப்பேஜ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரூட் காஸ் கண்டுபிடிச்சது பெரிய விஷயம், பெயின்ஃபுல்லான விஷயம். ஸோ அதனால் இங்கே இந்த ஜாயிண்ட்டில் வருது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு திங்க் பண்ணி, இந்த ஃபஸ்ட்டு திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் ஒட்டில் வந்து எப்போவுமே வந்து செவுத்து ஒட்டில் தண்ணி தேங்கக்கூடாது. தேங்கிச்சுனாலே சிமெண்ட் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும், அப்படியே லை